ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த கான்செப்ட்ல நீங்க பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ டைபோல் அலாங் தி ஆக்சிஸ், அட் எ பாயிண்ட் அலாங் தி ஆக்சிஸ், மின் இருமுனையினுடைய அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில மின்புலம் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப 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 முக்கியம். இந்த வருஷம் நீங்க ஆனுவல் எக்ஸாம்ல நீங்க இந்த கொஸ்டினை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நான் வந்து படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஏபிங்கிறது ஒரு டைபோல், ஒரு மின் இருமுனை. அது ஏங்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கிருந்து டூ ஈக்குவல் இன் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் வந்து பாயிண்ட் சார்ஜஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல, ஒரு மினிமம் டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கோம், டூ ஏ டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கோம். ஸோ ஏபி வில் கிவ் யூ டைபோல். ஏபி என்பது ஒரு மின் இருமுனை. அதோடைய மின் இருமுனை திருப்புத்திறன் பி வெக்டர் அது மைனஸ் கியூல இருந்து பிளஸ் கியூவை நோக்கி போகுது. அடுத்தது வி டேக் த பாயிண்ட் பி. நம்ம பி என்ற புள்ளியில தான் நம்ம என்ன பண்றோம், மின்புலத்தை கண்டுபிடிக்கிறோம். சோ பி என்ற புள்ளியில ரெண்டு மின்புலம், இந்த பி என்ற புள்ளியானது ஓவில இருந்து ஆறு தொலைவில் இருக்கு. நான் சொன்னதை நீங்க அப்படியே எக்ஸ்பிளேஷன் கொண்டு வந்துருங்க, அவ்வளவுதான். மனப்பாடம் எல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்காதீங்க. படம் உனக்கு புரிஞ்சிருச்சு, ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டயக்ராம், டயக்ராம் போட்டு யூ ரைட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். எதுக்கு உட்காந்து ஓ என்ற புள்ளி, ஓ என்ற புள்ளி இருந்து பி என்ற புள்ளி, ஆறு தொலைவில் உள்ளது, ஆறு தொலைவில் உள்ளது மனப்பாடம் பண்ணக்கூடாது. சோ யூ ரைட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ், படிச்சு புரிஞ்சுன்னு சொந்தமா எடுத்துங்க. தட் இஸ் அலவுட். டெஃபினேஷன் மட்டும் தான் நம்ம கரெக்டாக எழுத சொல்றோம். மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும். மற்றபடி இந்த எக்ஸ்பிளேஷன்லாம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாதீங்க. எக்ஸ்பிளைன் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். ரெண்டு மின்புலங்கள் இங்க ஏற்படுது. ஒன்னு இ பிளஸ், இ பிளஸ் வந்து எதனால, டியூ டு பிளஸ் கியூ. இ மைனஸ் வந்து டியூ டு மைனஸ் கியூ. ஒரே ஒரு விஷயம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இ பிளஸ் அந்த மின்புலம் அந்த கோடை வந்து நம்ம ஆரோ மார்க் எவ்வளவு எப்படி போட்டிருக்கோம், கொஞ்சம் பெருசா போட்டிருக்கோம். அதுதான் முக்கியம். அதுல கொஞ்சம் பெருசா போட்டிருக்கோம். இ மைனஸ் கோடு வந்து தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு மைனஸ் கியூ வந்து சின்னதா போட்டிருக்கோம். ஏன் அது மாதிரி போட்டிருக்கோம்? நீங்க பழைய புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். இப்ப புது புக்கில் இந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏற்கனவே நான் சொன்ன விஷயம் தான், இந்த சார்ஜ் வந்து இந்த பாயிண்ட்க்கு எப்படி இருக்கு, பக்கத்துல இருக்கு. பிளஸ் கியூ வந்து பாயிண்ட்க்கு பக்கத்துல இருக்கு. அப்ப இ வந்து நம்ம என்ன என்ன சொல்லிருக்கிறோம், இ வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் னு சொல்லிருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேரிஸ் வித் தி ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ். அப்ப டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால ஃபீல்ட் ஜாஸ்தியா இருக்கு. சோ ஃபீல்டோட மேக்னிட்யூட் வந்து P ல அதிகமாக இருக்கும். ஆனால் மைனஸ் கியூவோட டிஸ்டன்ஸ கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸை விட இந்த டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் மோர் ஃபீல்ட்லெஸ். அப்ப டியூ டு மைனஸ் கியூ தி ஃபீல்ட் will be less அப்படிங்கிறதுனால தான் இத சின்ன கோட்ல போட்டுருக்கோம். அது ஃபீல்ட் அதிகமா இருக்கிறனால பெரிய கோடு போட்டிருக்கோம் அப்படிங்கறத நீங்க படத்துல கரெக்டா வரைஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம எழுதலாமா, இ பிளஸ் என்ன இருக்குன்னு எழுதலாம் பாருங்க. இ பிளஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல், இ பிளஸ் வெக்டர்னா என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பிளஸ் கியூ. நேர்மின் துகளால் பி என்ற புள்ளியில் ஏற்படக்கூடிய மின்புலம் என்ன, ஃபர்ஸ்ட் நீங்க கான்ஸ்டன்டா எழுதிருங்க, 1/4 பை எப்சிலான். அடுத்தது சார்ஜ் போடுங்க, பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இந்த இத இத மைண்ட்ல வச்சிருங்க. இ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் பாருங்க, பி ல இருந்து பி வரைக்கும் டிஸ்டன்ஸ் என்னது, இ சிம்பிள் BP ஸ்கொயர். எந்த டைரக்ஷன், BP இன் திசையில், அலாங் BP இன் திசை, அலாங் எஸ் அலாங் BP. ஓகே, இப்போ BP உடைய வேல்யூ என்ன, BP உடைய வேல்யூ என்ன நல்லா தெரிஞ்சுக்க. OP நான் எப்படி எழுதுறேன் பாரு, ஓபிங்கிறது என்ன, ஓபிங்கிறத ஓபி பிளஸ் பிபி எழுதலாமா, ஓபி பிளஸ் பிபி ரைட். அப்ப எனக்கு என்ன வேணும், பிபி. பிபி வந்து என்ன வரும், ஓபி மைனஸ் ஓபி. ஓபியோட வேல்யூ என்ன, ஓபியோட வேல்யூ ஆர், ஆர் மைனஸ் ஓபியோட வேல்யூ என்ன, ஏ. அப்ப ஆர் மைனஸ் ஏ முடிஞ்சு வச்சா. அப்ப சப்ஸ்டிட் பண்ணுங்க, இ பிளஸ் வெக்டர் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலான் ஜீரோ கியூ பை R minus R minus A the whole square. இப்பதான் கவனமா இருக்கணும். ரெண்டு விதமா இப்ப எழுதலாம். டெக்ஸ்ட் புக் ஃபாலோ பண்றதுனால இப்ப வந்து யூனிட் வெயிட் என்ன போடுறது, எக்ஸ் ஆக்சிஸ் வழியா போகுது. இப்ப இது இப்ப எக்ஸ் ஆக்சிஸ் வழியா போறதுனால நம்ம என்ன போடணும், யூனிட் வெக்டர் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஐ கேப் போடணும், ஐ கேப் போடணும். இந்த இடத்துல ஐ கேப் தான் போடணும். ஆனா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை வந்து டைபோல் மொமெண்டோடைய டைரக்ஷனுக்கு கம்பேர் பண்றதுனால நாம இங்கே பி கேப்னு போடுறோம். வேற எந்த ரீசன் கிடையாது. பி கேப் போடுறதுக்கான ரீசன் இதுதான். இந்த இடத்துல ஐ கேப் போடலாம், தவறே இல்லை. ஏன்னா கடைசி கடைசியில் ஆன்சர் வந்து எந்த வகையிலையும் மாறாது. ஆனால் இந்த ஒரு கம்பாரிசனுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்,
கேப் நம்ம வந்து யூஸ் பண்றோம் வேற எந்த ரீசன் கிடையாது இப்போ அடுத்து பாருங்க e மைனஸ் என்ன வரும் e மைனஸ் வந்து 1/4 பை எப்சிலான் 0 q பை இங்க இருந்து பாருங்க ap நம்ம கண்டுபிடிக்க போறோம் இப்போ ap what is ap apங்கிறது oa plus op அப்ப என்ன வரும் op வந்து r oa வந்து a அப்ப r plus a இதுல எந்த தவறு வந்திர கூடாது நீங்க மாத்தி எழுதுனீங்கனா கண்டிப்பா என்டையரோ தப்பா போயிடும் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மைனஸ் பிளஸ் மாத்திட்டோம் இங்க போய் r plus a போட டோட்டலி will be wrong கவனமா போடுங்க அடுத்து இது எந்த டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் bpங்கிறது இந்த டைரக்ஷன் பிளஸ் க்கு போட்டோம் இப்போ இது எந்த டைரக்ஷன் வரும் இந்த டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் pa டைரக்ஷன் along pa along pa வந்து என்ன போட்டுக்கலாம் அப்ப மைனஸ் p கேப் ஓகேவா இதே இந்த மைனஸ் 2 க்கு முன்னாடி போட்டாலும் சரி ரைட் இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சோ தட் இஸ் e வெக்டர் அப்ப e வெக்டர் என்ன வரும் e plus வெக்டர் plus e minus வெக்டர் என்ன வரும் 1/4 பை எப்சிலான் 0 வ நீங்க காமனா எடுத்துறலாம் எடுத்துறலாமா ஓகே அப்ப மீதி என்ன இருக்கு இங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம் q வ கூட நீங்க வெளிய எடுத்துறலாம் ஓகே q வ வெளியில எடுத்துறலாம் 1/4 பை இப்படி வெச்சுங்க 1/4 பை எப்சிலான் 0 q வை எடுத்துறலாம் p கேப் எடுத்துறலாம் q p கேப் நோ ப்ராப்ளம் எடுத்துட்டீங்கனா இங்க என்ன இருக்கும் 1/r minus a the whole square இங்க மைனஸ் இருக்கா சோ இங்க மைனஸ் வந்துரும் மைனஸ் 1/r plus a the whole square அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதுக்கு அப்புறம் வெரி சிம்பிள் அடங்க நீங்க என்ன பண்ணிட்டு போயிரலாம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு போகலாம் ஃபைன் இப்போ நான் டயகிராம் எடுத்துறேன் இப்போ நல்லா கவனிங்க நமக்கு 1/4 பை எப்சிலான் 0 இருக்கு qp கேப் இருக்கு இப்போ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க r + a the whole square minus இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா r - a the whole square divided by r - a the whole square lcm மெத்தட் தான் lcm எடுத்துறோம் அவ்வளவுதான் r + a the whole square முடிஞ்சு போச்சு இப்போ just என்ன பண்ணலாம் சொல்லுங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க a + b the whole square படி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன வரும் r square + a square + 2ar இது என்ன பண்ணுவீங்க a minus b whole square படி எக்ஸ்பேண்ட் பண்ணி மைனஸை உள்ள கொண்டு போறீங்க அப்ப என்ன வரும் minus r square minus a square + 2ar divided by இது என்னது a இது என்னது b அப்ப a square b square என்ன சார் a square b square என்ன சார் a square b square னா சிம்பிள் ab the whole square அவ்வளவுதான் ab the whole square என்ன பண்ணுவ இது ரெண்டையும் பெருக்குவ r - a into r + a எவ்வளவு r square minus a square the whole square அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு புரிஞ்சுதா அதாவது a ஸ்கொயர் b ஸ்கொயர்னா ab the whole square ab னா எது a r - aங்கறத a r + aங்கறது b அப்ப r - a into r + a a + b into a - b என்னது a ஸ்கொயர் - b ஸ்கொயர் அப்ப r ஸ்கொயர் - a ஸ்கொயர் இந்த ஹோல் ஸ்கொயர் வந்து இங்க போட்டாச்சு + r ஸ்கொயர் - r ஸ்கொயர் + a ஸ்கொயர் - a ஸ்கொயர் கேன்சல் அப்ப 1/4 பை எப்சிலான் 0 q p கேப் 4ar வருமா 4ar divided by r square minus a square the whole square முடிஞ்சு போச்சு இப்போ ஒரு கம்பரிசன் என்ன கம்பரிசன் ஒரு நம்ம கன்வீனியன்ஸ்க்கு இத ஒரு கம்பேர் பண்றோம் இந்த r square உடைய மதிப்பு இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் a square ஏன்னா மின் இருமுனையில பாதி நீளம் தான் a half of length தான் a அப்ப r distance-அ கம்பேர் பண்றப்ப this r is very very greater than far far greater than a a விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குிறதுனால திருப்பி சொன்னா a வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி தான் சொல்றேன் இல்லையா a ஸ்கொயர் வந்து very very less than r ஸ்கொயர் a ஸ்கொயர் என்ன பண்ணிரானீங்க a ஸ்கொயர் can be neglected a ஸ்கொயர் நீ நெக்லெக்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து 1/4 பை எப்சிலான் 0 q p கேப் என்ன வரது பாருங்க 4ar a ஸ்கொயரை விட்டுருங்க r ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் வந்து r பவர் 4 ஒரு ஆரை கேன்சல் பண்ணிட்டா இங்க r கியூப் வருமா குட் இப்போ என்ன வருது பாருங்க 1/4 பை எப்சிலான் 0 வா குட் இப்போ
4QA இப்ப ரியரேஞ்ச் பண்ணிக்கிறேன் 4QA by R cube P cap நான் வெளியில போட்டுக்கிறேன் இப்ப குட் அப்ப 4QAங்கறது எப்படி எழுதலாம் 4QAங்கறது எப்படி எழுதலாம் 2 into 2QA னு எழுதலாம் வாட் இஸ் 2QA 2QAங்கறது நமக்கு ஏற்கனவே தெரியும் அது டைபோல் மொமெண்ட் P ஓகேவா அப்ப 1 by 4 pi epsilon 0 என்ன வரும் பாயதே 2p divided by r cube into p cap okay va ipo very simple n cap ku enna formula n vector by modulus n vector adhavadhu n vector by n appa n vector gnadhu eppadi edalam n n cap avladha adhe maari dhaan ipo a vector gnadhu eppadi edalam a i cap x axis ah irundha alladhu a a cap generally appo adhe maari inge or vector oda n madhippu adoda unit vector potta it is a vector appo p p cap gnadhu enna adhu p vector appo your answer vandhu pathina 1 by 4 pi epsilon 0 2 p by r cube vector potuga p vector mudinju pochu ipo total electric field at a point p so idha e total nu potukalam so this is nothing but what e total நிகர மின்புலம் அல்லது தொகுபயன் மின்புலம் p என்ற புள்ளியில நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 2p வெக்டர் / r cube மல்டிப்ளைட் பை தி கான்ஸ்டன்ட் 1 / 4 / எப்சிலன் 0 2p வெக்டர் / r cube என்ன புரிஞ்சிட்டீங்க சார் மறுபடி என்ன சொல்றது டைபோல்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r cube ஒரு சிங்கிள் பாயிண்ட் சார்ஜ்னால நமக்கு கிடைக்கிற மின்புலம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து வேரியஸ் வித் ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் வேகமா குறையுதுனா இத அதை விடவும் என்ன பண்ணோம் வேகமா குறையும்னு சொல்லுது ரொம்ப ஃபாஸ்டா வந்து நீங்க வெளியில போனீங்கன்னா ஃபீல்ட் வந்து ரொம்ப குயிக்கா வேனிஷ் ஆகும் ஒண்ணு இரண்டாவது डायरेक्टली ப்ரொபோர்ஷனல் டைபோல் மொமெண்ட் சோ டைபோல் மொமெண்ட் ஒருவேளை உங்களுக்கு நிறைய இருந்துச்சுனா நிறைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைக்கும்ங்கற விஷயம் தெரியும் இன்னொண்ணு அபௌட் தி டைரக்ஷன் ஆஃப் தி ஃபீல்ட் நீங்க என்னதான் டைபோல் வந்து இருந்தாலும் அது எப்போதுமே அந்த ஃபீல்ட் டைபோல் மொமெண்ட் வெக்டரோட டைரக்ஷன்ல தான் இருக்கும் டைபோல் மொமெண்ட் வெக்டரோட டைரக்ஷன் என்ன இட் இஸ் நதிங் பட் தி டைரக்ஷன் फ्रॉम -q டு +q அப்ப ஃபீல்ட் வந்து இத பொறுத்த வரைக்கும் நமக்கு -q டு +q y நோக்கி அமைகிறது ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபீல்ட் இப்படி தான் இருக்கு அப்படிங்கறத வந்து நாம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் சோ थैंक यू फॉर வாட்சிங் திஸ் வீடியோ நல்ல ஒரு தடவை ரெண்டு தடவை நல்லா கோ த்ரூ பண்ணுங்க கோ த்ரூ பண்ணதுக்கு அப்புறம் நீங்களாவே செல்ஃபா இத எழுதி பிராக்டீஸ் பண்ணுங்க திஸ் இஸ் எனஃப் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் சோ என்டைர் திங்ஸ் இஸ் இது நோ மோர் எக்ஸ்பிளனேஷன் இவ்வளவு போதும் நீங்க அந்த படத்தை போட்டு படத்துக்கான எக்ஸ்பிளனேஷன் ஓன் வேர்ட்ஸ்ல கொடுத்துட்டு வாட் எவர் தி திங்ஸ் ஐ ஹேவ் ரிட்டன் இன் தி போர்டு நீங்க அப்படியே அதை பேப்பர் கொண்டு போயிட்டீங்கன்னா யூ வில் கெட் a ஃபுல் மார்க் சோ தேங்க் யூ கீப் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் தேங்க் யூ